ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் சண்டே எட்டு ப்ளாக் தான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சண்டேனாலே மோஸ்ட் ஆஃப் நான்வெஜ் தான் எல்லோரும் வீட்லேயும் இருக்குங்க. ஸோ நம்ம மார்னிங்கும் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்தாப்லேயே நம்ம வந்து சிக்கன் ஒரு மட்டன் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே நமக்கு கொஞ்சம் நிறைய டைம் வந்து கிடைக்கும். ஸோ குட்டீஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, ஈவினிங் டைமில் நம்ம வந்து ஃபேமிலி கூட அவுட்டிங் போகிறதா இருந்தாலும் சரி, நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம சண்டே என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த சண்டே எங்களுக்கு எந்த மாதிரி போச்சுன்னா, இந்த மாதிரி குக்கிங் ப்ராசஸ் வந்து முடிச்சுன்னு அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி. ஸோ நான்வெஜ்க்கு காம்பினேஷன் இட்லி, சப்பாத்தி, பூரி இதெல்லாமே சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ இட்லி கூட நான் அன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ நான் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருந்தால் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு மிக்சி பவுலில் இஞ்சி, பூண்டு ப்ளஸ் பச்சை மிளகா, ஸோ இதெல்லாமே நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் மிக்சி பவுலில் பார்த்தீங்கன்னா 2 கைப்பொடி திருவண்ணா தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஸோ இதெல்லாமே நல்லா வந்து வாட்டர் ஆட் பண்ணி ஃபைனாக பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சிக்கன் குழம்பு வந்து சின்ன வெங்காயம் போட்டு ஓல்டு மெத்தடில் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் வந்து காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் இதை அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். சிக்கன் குழம்புக்கு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், அதுக்கு ஈக்குவலாக 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சின்ன டீஸ்பூனுக்கு 3 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. ஸோ இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஸோ இப்படி நம்ம வறுத்து அரைச்சி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் சிக்கன் குழம்புக்கு. அது மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆகினதும் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பல்லாரிக்கு பார்த்தீங்கன்னா இதுவுமே நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் நான் ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன். ஸோ பல்லாரி வந்து வதங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பட்டை, கிராம்பு. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பல்லாரி ஆட் பண்ணியிருந்தேன். பல்லாரி வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் வந்ததுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குல்ல, அதை நல்லா வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா 2 பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் குழம்புல பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து 2 நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இந்த மூணுமே நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்துருக்கோம்னா இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா குக் பண்ண விட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து சிக்கன் குழம்புல வந்து நல்லா அப்சர்வ் ஆகட்டும். ஸோ அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகாவோட காரம் வந்து அந்த சிக்கனில் நல்லா பிடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 பழுத்த தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படிலாம் முழுசாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த சிக்கன் கூட நல்லா வந்து வெந்துடும். நெக்ஸ்ட்டு தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்புக்கு வாட்டர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். அந்த சிக்கனில் உள்ள ஜூஸே பார்த்தீங்கன்னா போதுமான அளவு சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சிக்கன் வந்து ஒரு 80% குக் ஆகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல மசாலா பவுடர், ஸோ அந்த பவுடரை எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த நீங்கள் வத்தல் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. பட் வத்தலும் மல்லியும் ஈக்குவலாக எடுக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா குக் ஆகுறதுமே நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வந்து தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கனால நான் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வெட்டி கொதிச்சு கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகினதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோந்தாங்க, சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி லஞ்சுக்கும் சரி பர்ஃபெக்டாக இருக்கும். இது கூட நம்ம எக் ஆர் சிக்கன் ஃப்ரை இப்பெலாம் வச்சு சாப்பிட்டாலே போதும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்து உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இட்லி பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையுமே நான் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன். சண்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே டீ எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு வந்துருந்தோம். ஸோ அப்படி ரிலாக்ஸாக நம்ம அப்படி காத்தோட்டமாக பேசிக்கிட்டு அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸாக வந்து டீ குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கழுகு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 100 கழுகாவது இருக்கும். ஸோ இதுக்குள்ளே கூட்ட கூட்டமாக வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து காமிச்சு கொடுத்து பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை கடலை வந்து அவிச்சு கொண்டு போயிருந்தோம். ஸோ அப்படி ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டே
பார்க்கறது அப்படி பேசுறது ரொம்ப பிடிக்கும். டைம் ஆயிட்டு வந்துருக்கணுமே, நேரம் அங்கந்தான் நிறைய இருக்குப்பா, எக்கச்சக்கமா பறந்துட்டே இருக்கு. வெளிக்குளங்கள்ல மேஞ்சிட்டு ஒரு எங்க போய் சரண்டர் வந்துருமா அதெல்லாம். அப்படியே மொட்டை மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்படி இயற்கையை ரசிச்சுட்டு அப்படி காஃபி குடிச்சிட்டு நிறைய வந்து பேசிக்கிட்டு ஈவினிங் வந்து 7:00 மேலே வந்து ஷாப்பிங் போயிட்டோம். ஸோ அப்படி நம்ம என்ன தான் நம்ம வீட்டில் இருந்தாலுமே லைட்டாக வந்து ஜஸ்ட் அப்படி வெளியே போயிட்டு வந்தால் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ எங்கள் பக்கத்தில் ரிலையன்ஸ் மால் தான் வந்திருந்தோம் ஸோ குட்டிஸ் கூட. ஸோ இதே மாதிரி நீங்களுமே மார்னிங்கும் ஆஃப்டர்னுக்கும் சேர்த்தாப்பிலே குக் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர்னுக்கு மேலே நமக்கு சின்ன சின்ன ஒர்க் ஏதாவது ட்ரெஸ் மடிக்கனா மடிச்சிக்கலாம். ஸோ குட்டிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர்னு நமக்கு நிறைய நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஈவினிங் வெளியே போகணும், மொட்டை மாடிக்கில் இருந்து டீ குடிக்கலாம், ஈவினிங் மேலே வெளியே போகலாம். ஸோ இதே மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இது செட் ஆகுதா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே நிறையவே ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்துங்க. ஸோ இந்த கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இது எல்லாமே 35 rupees தான், எல்லாமே செராமிக், நல்ல ஒரு வெயிட்டாக இருந்தது. ஸோ இந்த பவுல்லாம் பார்த்தீங்கன்னா 39 rupees, 59 rupees, 29 rupees, இப்படி 19 rupees, இப்படி நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருந்தோம். ஒன்று ஒன்றும் பவுல் கப்போட டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது, நல்லா கொஞ்சம் பெரிய மக்னே சொல்லிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79, பட் இங்கே உள்ள ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59 rupees தான். ஸோ அதே போல் தான் இந்த பவுலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், பவுல் போரசல் பவுல் மாதிரி இருந்தது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49 rupees தான். நிறைய வந்து அந்த சரா எல்லாமே 99 rupees தான், மேலே இருக்குது எல்லாமே 1000ml வரைக்குமே 99 1100ml எல்லாமே 99 rupees, பயங்கர ஆஃபர் போட்டிருக்காங்க. இது எல்லாமே 59 rupees நம்ம போட்டு வைக்கலாம்லாம், அதுதான். நிறைய ஆஃபர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. சாக்லேட் மோல்டு, நெக்ஸ்ட் சாக்லேட் மோல்டுலாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டு 100 rupees. நம்ம வீட்டில் வந்து குட்டீஸ்க்கு வந்து சாக்லேட் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 29 எல்லாமே MRP கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் இதெல்லாமே பை ஒன் கெட் ஒன் மாதிரி வந்து ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது. நிறைய பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 69 இது வந்து ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. மக்கெல்லாம் 69 rupees தான். ஸோ இந்த ஜக்குமே பார்த்தீங்கன்னா 69 rupees தான், பட் நல்லா இருந்தது. அது ஒரு கலர் கான்ட்ராஸ்ட்டும் சரி, நல்ல ஒரு வெயிட்டாக இருந்தது. ஸோ இந்த போரசல் பவுலு ப்ளஸ் செராமிக் பிளேட்ஸ் இதெல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஒரு ஒரு பிளேட்டு எல்லாமே பை ஒன் கெட் ருபீஸ், 121 பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாமே சும்மா சர்விங் பவுலு, போரசல் பவுல் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா அவ்வளவு வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ ஒரு ப்ரைஸ்க்கு ஏற்றபடி ஒர்த் தான் நான் சொல்லுவேன். இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் போயிட்டு இருந்து, பட் ஸோ இதெல்லாமே இந்த கிளாஸ் மாதிரி தான் இருக்குது, ஓவனில் கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த குட்டி குட்டி பவுல்லாம் பார்த்தீங்கன்னா 29 rupees தான். இதுவுமே நல்ல வெயிட்டாக இருந்தது. அப்படி பாப்பா பாப்பா.
ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறது பார்த்தீங்கன்னா 9:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ சண்டே எங்களுக்கு இப்படி தான் போகுச்சு. ஸோ இனிமேல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 6 days கடை கடை கடைன்னு ஓடணும். ஒன் டே மட்டும் இப்படி போல் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இதே மாதிரி சண்டே வந்து போகும், பிடிக்கும் இதே மாதிரி இருந்தால் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லேருந்து பார்க்குறேன். ஸோ ஸ்டில் தென் பை ஃப்ரெண்ட் மைக்கேல் விக்னேஷ். பை பை.